ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா ஷோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர். வரக்கூடிய பௌர்ணமி ஜூன் 3ஆம் தேதி வருது. அந்த அன்னைக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்கு. இந்த மாதம் ஹீலிங் செஷன் வந்து என்ன அப்படின்னா த்ரோட் சக்ராவோட ஹீலிங் செஷன். த்ரோட் சக்ரா எதுக்காக நமக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும், இது பேலன்ஸ்டாக இருந்தால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து கம்யூனிகேஷன், நம்மளோட பேச்சு, நம்மளோட வார்த்தைகள், நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகள் தான் வந்து நம்மளோட லைஃப்பில் பெரிய மாற்றத்தை உருவாக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பேசுகிறீங்க, இல்லை உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல பேசுகிறீங்க, நான் இப்படி சொல்லிட்டேன் அதனால வந்து அங்கே பிரச்சனை ஆகிடுச்சு, அவங்க இதை சொல்லிட்டாங்க இதனால வந்து இந்த பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்றது மெயினாக கம்யூனிகேஷனில் தான் வந்து அதிகமாக இஷ்யூ வந்து வரும். ஸோ இந்த சக்ரா பேலன்ஸ்டாக இருக்கப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையாக இருக்கும், வீட்டில் வந்து எந்த சண்டை சச்சரவு இருக்காது. ஏன்னா நீங்கள் பேசுகிறப்பவே ஒரு ஹாப்பியாக பேசுவீங்க, உங்களோட வார்த்தைகள் வந்து தெளிவாக வரும். இப்போ வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ் சொல்கிறோம்ல, ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னால் என்ன, நம்மளோட வார்த்தைகள் தான். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் நம்மளோட லைஃப்பில் பெரிய எனர்ஜியை உருவாக்குது. அது பாசிட்டிவாக பேசுகிறோமா நெகட்டிவாக பேசுகிறோமா இதுதான். ஸோ இந்த சக்ராவை பேலன்ஸ் பண்ணுறப்போ நமக்கு வார்த்தைகள் அருமையாக இருக்கும். நம்மளோட வீட்டில் சுற்றி இருக்கிற விஷயங்களில் பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுவோம். அதே மாதிரி த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இதில் ரிலீஃப் கிடைக்கும், ஷோல்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே இந்த வார்த்தை தான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட லைஃப்பில். இப்போ யாரையா பார்த்தா ஹாய் ஹலோ சொல்கிறோன்னா அங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த த்ரோட் சக்ரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இந்த ஹீலிங் செஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் இந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மட்டும் கிடையாது, த்ரோட் சக்ரா ஹீலிங் கூட வேறு என்னென்ன ஹீலிங் செஷனும் நம்மகிட்ட பண்ணுவோம் அந்த அன்றைக்கி அப்படின்னு பார்த்தா, காயின் ஹீலிங். காயின் ஹீலிங் இந்த வந்து பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங், அந்த ஈர்ப்பு, பண ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காயின் ஹீலிங். அடுத்தது வந்து வாட்டர் ஹீலிங். ஸோ இதெல்லாம் வந்து அந்த அன்னைக்கு நம்ம பண்ணுவோம். காயின் ஹீலிங் வந்து நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ காயின் ஹீலிங்கில் வந்து உங்ககிட்ட எந்த காயின் இருக்கோ அந்த காயின் வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்ககிட்ட கோல்டு காயின் இல்லாட்டி வந்து சில்வர் காயின் இருக்குது அப்படின்னா அந்த காயின் வந்து இந்த ஹீலிங் செஷனுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. இல்லை உங்ககிட்ட அந்த காயின் இன்னும் வாங்கலைன்னா கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவீங்க இந்த ஹீலிங் செஷன்லேருந்து. நீங்கள் 1 ரூபி காயின் இல்லாட்டி 5 ரூபீஸு இல்லாட்டி 10 ரூபீஸு இதில் ஏதாவது ஒரு காயின் வந்து இந்த ஹீலிங் செஷனுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இந்த ஹீலிங் செஷனுக்கு வந்து 111 ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்சாக கொடுப்பீங்க. இந்த 111 ரூபீஸ் நிறைய பக்கங்கள் ஃபுல் மூன் டே அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ திருவண்ணாமலையில் அன்னதானம், நிறைய ஆர்ஃபனேஜஸ் ஹோமில் வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கொடுக்குற அன்னைக்கு கொடுக்குறது வந்து உங்கள் காசு நிறைய பக்கம் நல்ல விஷயங்களுக்கு, நல்ல கர்மாவை வந்து, ஒரு பாசிட்டிவ் கர்மாவை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே ஜாயின் ஆகிக்கலாம். அங்கேருந்து உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம் எந்த டைமில் என்ன அப்படி எல்லாமே. ஓகே, தேங்க்யூ.